இன்றைய முக்கிய செய்திகள். குக்குவித் கோமாளி நிலையா, இதுதான் கடைசி சீசனா? அதிர்ச்சியில் ரசிகர்கள். விஜய் தொலைக்காட்சியில் காமெடி அடிப்படையாக கொண்டு ஒளிபரப்பாகி வரும் சமையல் நிகழ்ச்சி குக்குவித் கோமாளி கடந்த 3 சீசன்களும் மெகா ஹிட் கொடுத்த நிலையில் கடந்த ஜனவரி 28 தேதி முதல் 4 சீசன் தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக செப் தாமு மற்றும் செப் வெங்கடேஷ் பட் உள்ளனர். நிகழ்ச்சி தொகுப்பாளராக ரக்ஷனுடன் மணிமேகலையுடன் இணைந்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் குக் முதல் கோமாளிகள் வரை பெரும்பாலானோர் அடுத்தடுத்து வெள்ளித்திரை வாய்ப்பை கைப்பற்றி வருவதால் பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்து வருவதாலும் பிக்பாஸ் நிகழ்ச்சி வேண்டாம் என நினைப்பவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர். குக் வித் கோமாளி சீசன் 4 நிகழ்ச்சியில் இந்த முறை 10 போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக கடந்த 3 சீசனில் கோமாளியாக இருந்த ஷிவாங்கி இந்த முறை குக்காக மாறினார். இவருடன் நடிகை சிருஷ்டி டாங்கே, பிக்பாஸ் பிரபலமான நடிகை ஷெரி, நடிகை விசித்ரா, அஜித் பட நடிகர் ராஜா, ஐயப்பா, பாக்யலட்சுமி சீரல் தொடர் ஹீரோ விஜய், விஜய் விஷால், காளையன், மைம் கோபி, கிஷோர், ஆண்ட்ரியா என 10 போட்டியாளர் கலந்து கொண்டனர். பழம்பெரும் நடிகர் நாகேஷின் பேரனும் நடிகர் ஆனந்த் பாபுவின் மகனுமான கஜேஷ், கலை இயக்குனரும் நடிகருமான கிரண் ஆகியோர் வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தனர். கோமாளிகளாக முந்தைய சீசனில் இருந்த புகழ் குரேசி, சுனிதா, தங்கதுரை ஆகியோர் உடன் புதிய கோமாளிகளாக ஜிபி முத்து, சிங்கப்பூர் தீபன், ரவீனா, மோனிஷா, ஷில்மிஷ சிவா, ஓட்டேரி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியின் ஃபைனல்ஸ் நேற்று ஒளிபரப்பப்பட்டது. அதில் போட்டியின் வின்னராக மைம் கோபி தெர்மனார், முதல் ரன்னராக நடிகை சிருஷ்டி டாங்கேவும், இரண்டாவது ரன்னராக நடிகை விசித்ராவும் தேர்வாகியுள்ளார். இந்த நிலையில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு இதுதான் கடைசி சீசன் என தகவல் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதற்கு பதிலாக கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஒளிபரப்பப்படலாம் என்றும் தகவல் பரவி வருகிறது. இந்த தகவல்கள் குக் வித் கோமாளி ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதே போல வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் அழுத்தி அள்ள போட்டுக்கோங்க.